நாம சொன்னா கூட இவன் கேள்வி பேசுறான், பெருமை பேசுவான், சீமாம்பான். அமெரிக்காவின் மொழியியல் அறிஞர் அலெக்ஸ் குலியர் சொல்றாரு, மனிதன் முதன்முதலாக பேசிய மொழி தமிழ் என்று. நம்ம சொன்னா கூட பைத்தியகாரத்தனமெல்லாம் இருக்குல்ல. அமெரிக்காவின் ஹார்வர்ட் பல்கலைக்கழக பேராசிரியர் தோனி ஜோசப் ரிச்சர்டு மார்டினும் தன் ஆய்வில் நிறுவுறாங்க, தெற்காசிய கண்டம் முழுமைக்கு வாழ்ந்த தொல்குடி சமூகம் தமிழர்கள் தான், மற்றவர்கள்லாம் வந்து குடியேறியவர்கள். என வந்தேறின்னு நம்ம சொல்ல அது பிரச்சனையாது. ஓ, வந்து குடியேறியவர்கள். இது குறித்து ஒரு வயலும் விவாதத்துக்கு வரலையே. ஏன் தெற்காசியம் முழுமைக்கு வாழ்ந்த தொல்குடி சமூகத்தை வந்தீரிகள் என்று சொல்வதை நாங்கள் வரவேற்கிறோம். இந்தியாவை இந்துக்கள் நாடு என்று சொல்வதை நான் ஏற்க மாட்டேன். இந்த நிலப்பரப்பு முழுதும் தமிழை தாய்மொழியாக கொண்ட நாகர்கள் தான் பரவி வாழ்ந்தார்கள் என்று புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் சொல்லுகிறார். என்னுடைய மூதாதையர்களின் மொழி கூட தமிழ்தான் என்று சொல்கிறார். பொதுவுடைமை தத்துவத்தின் பிதாமகன் ஐயா ஜோதிபாஸ் அவர்கள் மேற்கு வங்கத்தின் முதல்வராக 21 ஆண்டுகள் இருந்து ஆட்சி செய்தவர். ஆம், அம்பேத்கர் சொல்வதை சரிதான், நான் அதை ஏற்கிறேன் என்று சொல்கிறார். மறுமொழி இல்லை என்று சொல்கிறார். சிந்து சமவெளி நாகரிகமே தமிழர்களின் தொன்ம நாகரிகம் தான் என்று ஆய்வாளர்கள் நிறுவுகிறார்கள். கண்ணியமிக்க காகிதம் இல்லத்த நமது தாத்தா, இந்திய மொழிகளில் எது முதல் ஆட்சி மொழியாக வர வேண்டும் என்கிற போது, இந்திய மொழிகளில் எது தொன்மையான மொழியோ அதுதான் ஆட்சி மொழியாக வர வேண்டும் என்கிற கருத்து முன்வைக்கப்படுகிறது. அப்போது எழுந்து ஒருவர் சொல்கிறார், இந்திய மொழிகளில் தொன்மையான மொழிதான் ஆட்சி மொழியாக வர வேண்டும் என்றால் தமிழ்தான் வர வேண்டும். தமிழ்தான் இந்தியாவில் மூத்த மொழி, தொன்மையான மொழி. இதை எந்த வரலாற்று ஆசிரியனும் தொல்பொருள் ஆய்வாளனும் மறுக்க இயலாது என்று சொல்றார். அந்த மொழி என்னுடைய தாய்மொழி என்பதில் எனக்கு பெருமை என்று பேசுகிறார். இந்த தமிழர்களைத்தான், இந்த காயிதே மில்லத்தை தான் இஸ்லாமியர்கள் தமிழர்கள் என்று பேசாதீர்கள் என்று எனக்கு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பிக்கிறது. இஸ்லாமியங்கள் வழி இன்ப தமிழே எங்கள் மொழி என்ற முழக்கமிட்ட காயிதே மில்லத்து என் தாத்தாவைத்தான் தமிழர் இல்லை என்று சொல்ல சொல்கிறது. என் அன்பான தமிழ் மக்களே, என் இஸ்லாமிய சொந்தங்களே, நீங்கள் மதமாக நின்றீர்களால் தனிமைப்படுத்தப்படுவீர்கள், அச்சுறுத்தப்படுவீர்கள். மொழி இனமாக நின்றீர்கள் என்றால் வலிமையடைவீர்கள், பாதுகாப்பாக வாழ்வீர்கள் என்று போதித்த என் அண்ணன் பழனி பாபா அவர்களைத்தான் தமிழர் இல்லை என்று சொல்ல சொல்கிறது. நாங்கள் இனிமேல் இஸ்லாமியர்களை தமிழர்கள் இல்லை, அரேபியர்கள் என்று பேசுகிறோம். ஐயா எச் ராஜாவையும் சுப்பிரமணிய சாமியும் என்னவென்று சொல்லுவது என்று மேன்மை மிக்க மாண்பு மிக்க நீதிமன்றம் தான் எங்களுக்கு சொல்லும். அவர்களெல்லாம் என்ன சொல்லலாம், தமிழர் வழிபாட்டு தலங்களில் தமிழில் மந்திரம் சொல்வது தமிழ் இறையோர்களுக்கு, தமிழ் கடவுள்களுக்கு, தமிழ் தெய்வங்களுக்கு புரியாது என்று சமஸ்கிருத மொழியில் மந்திரம் சொல்கிறவர்களை என்னவென்று சொல்லி அழைப்பது? நாங்கள் தமிழர்கள் என்று சொல்கிறார்கள், அப்புறம் ஏன் கோயிலில் சமஸ்கிருத வழிபாடு? அறிவார்ந்த தமிழ் இளம் தலைமுறையினர் நுட்பமாக சிந்திக்க வேண்டும். தாய் மொழியிலிருந்து தமிழர்களை வெளியேற்றுவது, அவர்களின் வரலாற்றில் இருந்து அவர்களை வெளியேற்றுவது, அவர்களின் வழிபாட்டில் இருந்து அவர்களை வெளியேற்றுவது, இதெல்லாம் மிக நுட்பக்கூர் அரசியல். கல்வி நிலையங்களில் இருந்து உன்னுடைய தாய்மொழியை வெளியேற்றுவது, வழக்காடு மன்றங்களில் இருந்து உன் தாய்மொழியை வெளியேற்றுவது, கடைசியாக உன் தாய்நிலத்தில் இருந்து உன்னை அடித்து விரட்டி அகதியாக அகற்றுவது, இதுதான் நடக்க போகிறது. என் முப்பாட்டன் முருகன் மேல சத்தியமா சொல்றேன், இது நடக்கும். இன்னும் உனக்கு சந்தேகம் என்ன, என் தலைவன் பிரபாகரன் மேல ஆணையிட்டு சொல்றேன், இது நடக்கும். நீ எழுதி வச்சுக்க, அதுக்குள்ள எச்சரிச்சு என்கிட்ட அதிகாரத்தை கொடுத்துக்க, இல்லைன்னா செத்து சுடுகாடாயிருவேன். நீ கொடுத்துரு, இடது கையில வாழு, வலது கையில வேலு. எங்க ஐயா கிருஷ்ணகுமார் சொன்னார் பாருங்க, கொக்கு என்றால் மாமரம், வேலை வீசி அறுத்தான், அதுல இருந்து சேவல் வந்துச்சு, அறுத்தவன் கோமகன், அதனால கொக்கரக்கோன்னு சேவை கூவுதுன்னாரு பாருங்க, அப்படி கூவ வச்சு விட்டுவோம். வேற வாய்ப்பில்லை ராஜா.
வேற வாய்ப்பில்லை ராஜா. ஏ நீ இங்க விரு, நான் தொடங்கினதுக்கே பயப்படுற. தொடங்கினதுக்கே பயப்படுற. நீ பொறுத்திருந்து பாரு, இப்பவே என்னை கண்டு அஞ்சுற. இன்னும் 5 ஆண்டுகளில் என்னிடத்தில் நீ கெஞ்சுவ, கெஞ்சுவன். பார்த்துக்கிட்டே நடக்குதா இல்ல? இந்த நாட்டின் சட்டத்திற்கு கண்ணீர் கிடையாது, கண்ணிருக்கு கண்ணீர் கிடையாது. அது எதை பற்றியும் கவலைப்படாது. நான் ஒன்று உங்களுக்கு சொல்கிறேன், சட்டத்தின் காவலர்களுக்கு ஒன்று சொல்கிறேன், உங்கள் சட்டம் எங்கள் பேச்சுகளுக்கு தடையிடலாம், எங்கள் செயல்பாடுகளுக்கு தடையிடலாம், ஆனால் எங்கள் உணர்வுக்கும் எங்கள் கனவிற்கும் என்ன சட்டம் போட்டு தடைபடுவீர்கள்? விடுதலை புலிகளை ஆதரிக்க கூடாது, ஆதரிக்கல. நாங்கள் ஒவ்வொருவருமே விடுதலை புலிகளாக உணர்கிறோம். நான் ஆதரிக்கல, ஏன்னா நானே என்னை ஆதரிச்சு பேசுறது பைத்தியக்காரத்தனம். அதனால நான் ஆதரிச்சு செய்ய தயாரா இல்ல. அரசியல் பேசக்கூடாது. அப்ப அரிசி ஆவாரம் என்ன கொடு? அரசியல் ஒரு வாழ்வியல், அரசியல் இல்லாம ஒன்றுமில்ல. நாட்டினுடைய கல்வி, பொருளாதாரம், வேலைவாய்ப்பு, வளர்ச்சி, நீதி, சட்டம் எல்லாமே அரசியலுக்குள்ளதான் இருக்கு. புவியியல், உயிரியல், அறிவியல், வரலாறு, இது எல்லாமே அரசியலுக்குள்ள அடக்கமே அன்பு பிள்ளைகளே. இது தெரியாம அரசியல் பேசாதேன்னா இங்க பாருங்க, நீதி மாண்புமிக்க நீதியும் நீதிபதிகளும் என்ன நினைக்கிறாங்கன்னா, சொல்ல வராங்கன்னா, இந்த நீதிபதி நீதியரசனுடைய வேலைகள் என்ன? குற்றம் செய்துவிட்டு குற்றவாளிகள் வருவார்கள், கூண்டி நிறுத்தி விசாரித்து தீர்ப்பு சொல்லி தண்டிப்பது, இதுதான் வேலையா? ஒரு குற்றவாளிகளே உருவாகாத சமூகத்தை படைப்பது உங்கள் வேலை இல்லையா? ஒரு குற்றவாளிகளே உருவாகாத சமூகத்தை உருவாக்குற ஒன்றுதான் அரசியல் என்பது. நீங்கள் அறியாத ஒன்றா? அரசியலை, நல்ல அரசியலை கற்பிக்காது ஒரு தூய சமூகத்தை மது மத போதையற்ற, களவற்ற, கற்பழிப்பற்ற, பாலியல் வன்கொடுமையற்ற, கொலை கொள்ளையற்ற சமூகத்தை எப்படி படைக்க முடியும்? எப்படி படைக்க முடியும்? எப்படி படைப்பீங்க? தவத்திரு குன்றக்குடி அடிகளார் என்கிற பெருந்தகை, அரசு என்பது குடிகளுக்கு அடிப்படை தேவையான உணவு, உடை, உறையுள், இதை கொடுத்தாக வேண்டும். பசிக்கு சோறு, படுக்க இடம், மான மரியாதையை மறைத்து கொட்டிக்கொள்ள உடை கொடுத்தாக வேண்டும். இதை கொடுக்கவில்லை என்றால் அந்த சமூகம் குற்ற சமூகமாகத்தான் இருக்கும் என்கிறார். அப்படிப்பட்ட ஒரு சமூகத்தை உருவாக்கிவிட்டு ஒரு நேர்மையான, தூய்மையான அடுத்த தலைமுறையை படைக்க துடிக்கிற எங்களை அரசியல் பேசாது. நாங்க இனி பேசல, மாண்புமிக்க நீதியரசர்கள் வந்து பேசுங்க. எனக்கு நிறைய வேலை இருக்கு, போய் படம் எடுத்து பழகிறேன், வாங்க. இப்ப கூட நான் ஓய்வு பெற்ற முறை கூட வாங்க. இதெல்லாம் எப்படி எப்படி எடுத்துக்கிறது? தமிழ்நாடு அரசுக்கு என்ன பிரச்சனை? தமிழ்நாடு அரசு வழக்கறிஞருக்கு என்ன பிரச்சனை? திருமுருகப்பெருகா முருகன் தமிழ் இறைவனா இல்லையா? தமிழின மூதாதையா இல்லையா? அவரை போற்றுவதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனை? ஆர்எஸ்எஸ், இந்து முன்னணி, பிஜேபிக்கு பிரச்சனை. நான் வளர்வதில் அவன் ஓட்டு செதறதுன்னு அவனுக்கு பிரச்சனை. நீங்கள் இந்த பாராளுமன்ற தேர்தலில் 5 விழுக்காட்டுக்கு மேலே வாக்கு பெறுவீர்கள் என்று நினைக்கிறோம். அது திமுகவை பாதிக்காதான்னு ஒருத்தர், திமுகவை பாதிக்கிறது தான் கட்சியை வச்சிருக்கேன். பிஜேபி வளர்வதை கடுமையாக எதிர்க்கல, வளரக்கூடாது நினைக்கிறான், எதிர்க்கிறான். அவன் என்னை வளரக்கூடாதுன்னு நினைக்கிறான், அதனால தொலைக்காட்சியில் காட்ட விட மாட்டான், பத்திரிக்கையில் போட விட மாட்டான், கூட்டம் நடத்த விட மாட்டான், கொடிமரத்தை ஏற்ற விட மாட்டான்.
நீ என்ன காரணத்திற்காக என்னை வளரவிடக் கூடாது என்று நினைக்கிறாயோ அதே காரணத்துக்காக நான் வளர்ந்தே தீரணும்னு நினைக்கிறேன். நான் எல்லாவற்றையும் பறி கொடுத்துட்டு நிக்கிறாள், நீ எல்லாத்தையும் என்கிட்ட இருந்து பறிச்சுக்கிட்டு நிக்கிறாள். உனக்கு எனக்கும் சண்டை நடக்குது. இங்க ஒரு கற்பிதம் இருக்கு, ஆரியம் திராவிடம். இதுவே ஒரு அம்பக்கு அட்டப்புழுகு, ஆகாச புழுகு. இது பன்னெடுங்காலமாக பல ஆயிரம் ஆண்டுகளாக சண்டை என்பதே ஆரியத்திற்கும் தமிழியத்திற்கும் தான் நடந்திருக்குது. இது தமிழ் இளம் தலைமுறைன்னு நன்கு உணர்ந்துக்கணும். இங்க திராவிடம்னு பேசுறதே, திராவிடத்திலிருந்தாலும் தமிழ் தேசியம் வருது. எங்க ஐயா மணியரசன், தமிழ் தேச அரசியலுடைய பேராசான் ஐயா மணியரசன் சொன்னது போல, பாட்டிக்கு பேத்தி பிறந்திருக்குங்கிறது சரி, பேட்டிக்கு பாட்டி பிறந்திருக்குங்கிறது எப்படி இருக்கிறது? தமிழர்கள் தான் நாங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருந்தோம். ஆரியர்கள் வருகைக்கு பிறகு ஆரிய மொழியான சமஸ்கிருதத்தோடு தமிழ் கலந்து கலந்து பேசணும். எப்படி பேசணும்? சோறு இருந்துச்சு, சோறு தூய தமிழ் சொல், அதை விட்டுட்டு சாதம்னு பேசணும். கருவி இருந்துச்சு, அதை விட்டுட்டு ஆயுதம்னு பேசணும். மகிழ்ச்சி இருந்துச்சு, அதை விட்டு சந்தோஷம்னு பேசணும். மிளகு சாறு இருந்துச்சு, அதை விட்டு ரசம்னு பேசணும். வணக்கம் இருந்துச்சு, அதை விட்டு நமஸ்காரம்னு பேசணும். அப்படி மெதுவா 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 பிரிஞ்சோம். 1800 ஆண்டுகளுக்கு முன்னாடி என் தாய்மொழி தமிழ் சமஸ்கிருதத்தை மென்னு உமிழ்ந்த மொழிகள் தான் தெலுங்கு, கன்னடம், துளு, மலையாளம் எல்லாம். நான் தாண்டா ஆதிக்குடி, ஆதி பாட்டன் சிவனும் நான் தான், ஆதிக்குடி தமிழ் குடியும் நான் தான். மற்ற மொழிகள் எல்லாம் மனிதன் பேசியது, என் மொழிதான் இறைவன் பேசிய மொழி. இறைவன் பேசிய மொழி, பேசி வளர்த்த மொழி என் மொழிதான். மற்றவனெல்லாம் அவனவன் தாய்மொழியில் பேசுவான், நான் அந்த மொழிகளின் தாய்மொழியில் பேசிக் கொண்டிருக்கிறவன். எங்கால் சொல்றாருல புரட்சி பாவலர், தமிழன் பெருமைக்குரியவன். ஏன்? தமிழ் பெருங்குடியில் அவன் பிறந்ததனாலேயே அவன் பெருமைக்குரியவன். சும்மா பூச்சாண்டி ஆட்டுவான். அவனுக்கு திராவிடம் ஆரியத்தை எதிர்க்க வந்தது திராவிடம் தான். அப்புறம் அது குறுக்க ஒரு கோடாரியை போட்டவன, அதுக்காக சொல்லல. அப்படி அப்படி இல்லை, சாதிய சாதிய மேலாதிக்கத்தை எதிர்க்க வந்ததுதான், சாதியவாதத்துக்கு எதிரான தான் திராவிடம். அப்படியா? அப்ப தெருவுக்கு தெரு சாதி மாநாடு நடக்குது. நீ ருசோ ஏமி சப்சுனாரோ அதிகாரம் சொன்னாரோ இன அழிஞ்சினாரோ அதெல்லாம் அதெல்லாம் ஒருத்தன் கேட்கல. ரெட்டியார் மாநாட்டில் அங்கிட்டு இருக்க ஐயா கே கே எஸ்எஸ்ஆர் இங்கிட்டு இருக்க நேரவர்களும் பங்கேற்கும் போது சுபவீரமாண்டிய ஒன்றும் எழுதலை, பெறல சுலுக்கா. என்னது என்னது கால கொடுமை. லெமூரியா கண்டத்திலிருந்து நம்ம வந்துட்டோங்கிறாங்க. லெமூரியா கண்டம் இருக்கும்போது தெலுங்கு எங்க இருந்துச்சு? இலக்கியம் பொய் சொல்லும், இதிகாசம் புழுகும், புராணம் பொய் சொல்லும், வரலாறு பொய் பேசாது மக்களே, வரலாறு பொய் பேசக்கூடாது. அதுக்குதான் வரலாறுங்கிறான். அதனாலதான் நாங்கள் வீழ்ந்து விட்ட ஒரு தேசியனத்தின் பிள்ளைகள் வரலாற்றில் இருந்து மீளெழுச்சி கொள்ள துடிக்கிறோம். அதனாலதான் இந்த நிலத்தில் இருக்கிற கிறித்தவம், இஸ்லாம், இந்து எல்லாம் நாங்கள் இல்லை, எங்கள் மதங்கள் இல்லை. வேர் தேடிய பெரும்பயணத்தில் தமிழீழம் தலைமுறையினர் ஒவ்வொன்றா தேடி